யோக்கிய பயல யாருக்கு நான் உன் சேட்டை காட்டுறேன்? வாவும் கிரண்ட கால வெட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க வந்து பல்லாம் முனிப்பாடி மாசத்தை செய்ய போறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதை பார்த்து பிடிச்சி வந்தோம். இப்பதான் அதை கண்ணியே பார்த்தோம். அதனால சரி அதை புடிச்சிட்டு வந்து சமைக்கலாம். அதை வந்து கிளீன் பண்ணி எப்படி சுத்தப்படுத்துறதுதான் நம்ம வீட்டுல பல்லாம் மூஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கோம். நல்லா ஒரு குழந்தை மாதிரி இருக்கு, பேபி மாதிரி. இப்படி வெட்டி ரெண்டா, அப்புறம் அப்படி வெட்டி சட்டை சட்டில் வெட்டி ரெண்டு மணிக்கு சரி. இந்த மாதிரி பாதியா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இத என்ன குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற தண்டை எடுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு அது வந்து கருப்பாயிடும். கருப்பாக ஆயிடுச்சு ஏற்கனவே, பட் ஸ்டில் ஃபைன். தண்டை எடுத்துடணும், அதை காட்டணும். ஃபுல்லாக கிளீட் பண்ணலாம். சரி, இதை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி நல்லா ஊறி போச்சு. அப்படியே பறிச்சு வெள்ளையா வெள்ளையா இருக்குது. இதுல போட்டிருந்தா அந்த துவர்ப்பு போடுவோம். எடுத்துரும் ஒரு விசிலே போதும். எடுத்துட்டு அதை நல்லா கையாலேயே மசிச்சு விடுங்க. நல்லா மசி இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா பொல பொலன்னு வருது பாருங்க. எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. பொடி மாசுங்கிறதால நமக்கு நல்லா ஊத்து விட்டுக்கணும். இது வந்து இந்த பொடி மாஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் செய்யறது. ரொம்ப பெரிய வேலை எல்லாம் கிடையாது. வழக்கமா செய்யற பொடி மாஸ் தான். மத்த பொடி மாஸ் இது வந்து எப்போதும் போலதான் கலக்கலாம். கருப்பு, ஊத்தம் பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி இது கொடுக்குங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய தூளா இருந்தாலும் சரி, கட்டிய வந்து தூளாக்கி அதை போட்டாலும் போட்டுங்க. அதை சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க அப்புறமேட்டு அதை சேர்க்க வேண்டியதுதான். இதுல வந்து உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பலாக்காயில உப்பு சேர்த்துருந்தோம். அதனால இது கொஞ்சமா சேர்த்து
இருந்தா தேங்காய் கொடுத்தலாம். இது நல்லா வதங்கினதும் அந்த பொடிமா இது பண்ணி வச்சிருக்கோம்ல, உதிச்சு அதை சேர்த்து திரட்ட வேண்டியதான். தேங்காய் போடுறதுலாம் போட்டுக்கலாம். கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். எங்களுக்கு தேங்காயும் வீட்டில் அதனால சிம்பிளாக போதும். தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் கடைசியில் தூவி இறக்குனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, பலாக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு பலாக்காய் பொடி மாஸ், சில பல வருடங்களுக்கு அப்புறம். மற்றொரு வீலாகில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.